ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஹோம் டீம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி ஃபாரஸ்ட் அப்ரென்டிஸ் ஜாபுக்கான ஹார்டிகல்ச்சர் முடிச்சவங்க கவர் பண்ண வேண்டிய சிலபஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோவையும் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல பாருங்க. வீடியோ பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஃபாரஸ்ட் அப்ரென்டிஸ் ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, என்னென்ன டிகிரிஸ் முடிச்சவங்கலாம் அப்ளை பண்ணலாம், சேலரி பேக்கேஜ் எவ்வளோ, லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ சப்மிட் பண்ணும், இந்த டீடைல்ஸ் பத்தின நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, நீங்க பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. ஸோ இன்னைக்கு ஹார்டிகல்ச்சர் முடிச்சவங்க எந்தெந்த சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ஸோ ஹார்டிகல்ச்சர் அப்படின்னாலே ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெவல், நேஷனல் அண்ட் குளோபல் சீனரியோ ஆஃப் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ் பற்றி இதில் நீங்கள் டீட்டெயில்டாக படிப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் இதோட ரோல் ஆஃப் சீசன், சீசன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது இதில், சாயில், கிளைமேட்ஸ், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் எவ்வளோ இதில் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் கவர் பண்ணணும். செகண்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ். ஸோ எப்படி இதோட க்ரோத் என்னென்ன லெவலில் இருக்குது, மற்ற டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இதில் நடக்குது, அதுக்கப்புறம் இந்த ஹார்டிகல்ச்சர் எப்படிலாம் இந்த பேஸ்ட் ஆன் லைஃப் சைக்கிள் வச்சு எப்படி கிளாசிஃபை பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த செகண்ட் யூனிட்டில் கவர் பண்ணுவீங்க. தேர்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பகேஷன் ஆஃப் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ். ஸோ ப்ரிப்பகேஷன்னா என்ன, அதோட டெஃபினிஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு, சைட் செலெக்ஷன், டூல்ஸ் என்னென்ன இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில், அதுக்கப்புறம் க்ரீன் ஹவுஸ், கிளாஸ் ஹவுஸ், பாலி ஹவுஸ், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் தேர்ட் யூனிட்டில் கவர் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அனாட்டமிக்கல் அண்டு ஃபிசியலாஜிக்கல் பேசிஸ் ஆஃப் கிராஃப்டிங், ஸ்டாக் செஷன், சாரி ரிலேஷன்ஷிப், இந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் இந்த தேர்ட் யூனிட்டில் கவர் பண்ணுவீங்க. ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ். ஸோ ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸில் நீங்கள் என்னென்ன மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி இதெல்லாம் ப்ராசஸ் ஆகுது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னது, அதுக்கப்புறம் இது எப்படி இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி லே அவுட், அது பிளான் எப்படி பண்ணுறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் பண்ணுவீங்க. இது மட்டும் இல்லாமல் இது மைக்ரோ இரிகேஷன், ஃபெர்டிகேஷன், மல்ச்சிங், சாட் கல்ச்சர், வீட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும், அப்புறம் அப்ளிகேஷன் க்ரோத் ஆஃப், அதோட ரெகுலேஷன்லாம் எப்படி இருக்குது, கிராப்பிங் சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இந்த மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸில் பார்க்க போகிறீங்க. ஃபிஃப்த் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் ஃப்ரூட் கிராப்ஸ். ஸோ ஃப்ரூட் கிராப்ஸோட ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி என்னென்ன இருக்குது, ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரூட் கிராப்ஸ் என்னென்ன, காம்போசிஷன் என்ன, அதோட யூசஸ், அதோட ஆரிஜின், எப்படி எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, வெரைட்டி ஆஃப் ஸ்பைசஸ், அப்புறம் இந்த ஃப்ரூட் கிராப்ஸ் க்ரோத் பண்ணுறதுக்கான சீசன், கிளைமேட்ஸ், என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது, இதை எல்லாமே நீங்கள் இந்த ஃபிஃப்த் யூனிட்டில் கவர் பண்ணீங்க. சிக்ஸ்த் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் வெஜிடபிள் கிராப்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் படித்த மாதிரி தான் வெஜிடபிள் கிராப்ஸ் நம்ம க்ரோத் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதோட யூஸ் என்ன, என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட காம்போசிஷன், அதோட யூசஸ், இதையெல்லாம் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் ஒவ்வொன்றதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் இந்த யூனிட்ல கவர் பண்ணுங்க. செவன்த் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரிகல்ச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப் கார்டன். ஃப்ளாரிகல்ச்சர் தெரியும், ஸோ வெரைட்டி ஆஃப் ஃப்ளாரிகல்ச்சர் என்னென்ன யூஸ் இருக்குது, ஃப்ளவர்ஸ், என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது, அது எப்படி க்ரோத், அது எப்படி நம்ம வளர்க்கணும், அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் கார்டனிங். ஸோ கார்டனிங்னா அந்த லேண்ட்ஸ்கேப் எந்த மாடலில் இருக்கணும், எந்தெந்த மாதிரி அப்ளை பண்ணால் நமக்கு கரெக்டான இது கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இந்த செவன்த் யூனிட்டில் பார்க்க போகிறீங்க. எயித்து யூனிட்ல என்ன அப்படி இருக்குன்னா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் ஸ்பைசஸ் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ். ஸோ வெரைட்டி ஆஃப் ஸ்பைசஸ் அண்ட் பிளான்டேஷன் என்னென்ன இருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸ், அது எப்படி எல்லாம் நம்ம க்ரோத் பண்ணணும், மெச்சூரிட்டி இன்டீசஸ், ஹார்வெஸ்ட் எப்படி பண்ணணும், அது எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த எயித் யூனிட்ல கவர் பண்ணணும். நைன்த் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் கிராப்ஸ். ஸோ மெடிசனல் கிராப்ஸ் நம்ம எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கோம், அப்புறம் அரோமேட்டிக் கிராப்ஸ் அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற கிராப்ஸ் எல்லாமே நாம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குது, அது எப்படிலாம் நம்ம வளர்க்கலாம், அந்த பிளான்டிங் மெத்தட்ஸ், கிராப்பிங் சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கு என்னென்ன வெரைட்டி ஆஃப் மேன்யூஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் நைன்த் யூனிட்டில் கவர் பண்ணுவீங்க.
யூனிட்ல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜியா ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ். ஸோ ஒவ்வொரு நம்ம க்ரோ பண்ணி முடிச்ச உடனே ஹார்வெஸ்ட் அப்புறமா என்னென்ன நாம இதை ஃபாலோ பண்ற டெக்னாலஜிஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த 10th யூனிட்ல நீங்க கவர் பண்ணீங்க. ஸோ அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது எப்படி நாம ஹேண்டில் பண்றோம், மெத்தட் ஆஃப் ஹேண்ட்லிங், வாஷிங், கிரேடிங், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ், அந்த வெரைட்டி ஆஃப் கண்டெய்னர்ஸ் நம்ம அதை பேக் பண்ணலாம், பேக்கிங் மெத்தட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்றதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன, எதெல்லாம் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணணும், எதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும், ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நீங்க 10th யூனிட்ல கவர் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்க ஹார்டிகல்ச்சரல் சில முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கவர் பண்ண வேண்டிய 10 யூனிட்ஸ்க்கான சிலபஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷன் அண்ட் கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது வீடியோக்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.